ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ராஜ்விஷன் எம்டி யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஆமூருக்கு வந்திருக்கோம். ஆமூரில் பார்த்திங்கன்னா 4ஆம் ஆண்டு ஆமூரில் கன்னிநாய் திருவிழா இன்றைக்கி 12ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ராஜ்விஷன் யூடியூப் சேனலில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 4ஆம் ஆண்டு கன்னிநாய் திருவிழாவிற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த சென்னை கன்னி டீம் நண்பர்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களின் சார்பாகவும் சென்னை கன்னி டீம் போயிட்டாங்க. அப்ப தம்பி அஜய் நினைச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம், இன்னும் மாடை பிடிச்சி முதல் பரிசு வாங்கியிருக்கலாம். முதல் பரிசு வந்து ஒரு 6-7 லட்சம் ரூபா காரு, ரெண்டாவது பரிசு புல்லட் இருக்கும். ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் நண்பன் தோத்துறப்படாதுக்காக மாப்பிள்ளை பிடிக்கவே இல்லை, தம்பி பிடிக்கவே இல்லை, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தாப்புல. அதை நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. சார் வந்திருக்காங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார் கெஸ்ட்டாக வந்ததுக்கு. ஏன்னா நாய்கள் வளர்ப்பில் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரினாக இன்னும் இந்த மணிக்கு வளர்ந்து வரவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கன்னி நாய் திருவிழா பற்றி ஒரு சில வார்த்தைகள். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படுற தொகுதி, ஒரு சின்ன கிராமம் ஐரவன்பட்டின்னு ஒரு கிராமம். இங்கே பாட்டம்பூட்டம் காலத்துலேருந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. இந்த நாய், ஆடு, மாடு, கோழி, குதிரை இந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுபோல் பரம்பரையாகவே அதை பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கும் அப்படி ஒரு ஆசை வந்தது. சின்ன வயசில் இருந்து இதை ரொம்ப விரும்பி எங்கே இருந்தாலும் சரி நாய் நம்ம வாங்குகிறோமோ அவங்களே நட்டுலும் நான் போய் பார்க்குறதுக்காக போவேன். எனக்கு ரொம்ப ரசிப்பேன் அதை. நாயும் அப்படி தான், கோழி மேலேயும் அப்படி தான் இருப்பேன், மாடும் அப்படி தான். ரொம்ப விரும்பி விரும்பி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி கூட 2-3 ஃபங்க்ஷன் இருந்தது, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு தான் இங்கே வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுமா ஃபங்க்ஷன் போக சொல்லிட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிடணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு வந்தேன். எனக்கு இது பார்க்கறதுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு போகிறது கூட மனசு இல்லை, இருந்தாலும் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு ஃபோன் அடிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்காக தான் கிளம்பிட்டேன். இருந்தாலும் உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயே நடத்தினா கூட நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கேன். இங்கே வந்த பிறகு ஏற்கனவே இது 2வது முறை இங்கே வந்தது. ஆமாம். நீங்கள் எதுவும் வளர்க்குறீங்களா? நான் நாய் ரொம்ப வளர்க்கேன். நாய், கோழி, ஆடு, மாடு, கன்னியாடு, அந்த கம்பியாடு எல்லாமே வச்சுருக்கேன். நான் இதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். பெரிய ரோவில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. ஆமாம். நெல்லி, சப்போட்டா, கொடுக்காப்பலி எல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நிகழ்ச்சி நடக்கணும்னு ஆசையாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் இந்த ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி சேவல் சண்டை, நாய்களுடைய அழகு போட்டி, பாரம்பரியம்லாம் நம்மளை மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி இந்த இளைஞர்களெல்லாம் நம்மளை மாதிரி பாரம்பரியத்தை அழிக்க விடாமல் அது பாதுகாக்கிறது இளைஞர் கையில் தான் இருக்குது. அந்த இளைஞர்கள் வந்து இன்னும் உற்சாகப்படுத்தி ரொம்ப ஆர்வமாக இருந்து இதை வந்து வளர்த்தாங்கனால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாரம்பரிய கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இன்னும் அழியதுக்கு ஒரு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பாரம்பரியத்தை வந்து இன்னும் மீண்டும் அதை கைப்பற்றிடுவாங்கங்கிறது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சிக்கு எங்களை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிங்கன்னா நாங்கள் எங்கள் ஏண்ட உதவிகளை நாங்கள் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருப்பேன். எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. சில பேர்கள் இதெல்லாம் வந்து ரசிக்க மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால இதுகளை காலங்காலமாகவே நாங்கள் வளர்த்துட்டு வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் நாங்கள் இதை பார்த்து இருக்கிறதுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நீங்க சரிங்க பேசுறதுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவ் நீங்க தரீங்கன்னு ஓபனா ஸ்டேட்டஸ் சொன்னதுக்கு. ஆமாமா, அது எனக்கு ரொம்ப சேவல் எங்க அது கூட சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. சேவல் சண்டையெல்லாம் வந்து கோர்ட்டில் தடை பண்ணும்போது ஏன்னா வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு ஒட்டை கூட நாங்கள் நிறுத்துதுன்னதே இல்லை. சண்டையில் என் தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆமாம், அதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தேன். எதையும் எதிர்பார்க்காம அந்த பாரம்பரியம் அழிந்துடக்கூடாதுன்னு தொட்டு காசுக்காக சிலவருக்கு வளைவாங்க. ஒரு ரூபாவோட நான் அதில் எதுவுமே அனுபவிக்காமலே நான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து கோழி வளர்ப்பு பற்றியும் மாடு எல்லாத்த பற்றியும் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா உங்களை பார்த்து இன்னும் வளர்ந்து வர யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வளர்ந்து வரும்போதே இந்த மணிக்க பாரம்பரியத்தை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு. நன்றி மேம். நன்றி மேடம். நன்றி 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 வணக்கம் சென்னை.